வணக்கம். நமது வேந்தர் தொலைக்காட்சியில் பரிகார தலங்கள் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சிக்கான தயாராக இருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களின் இனிய காலை வணக்கங்கள். சிவலிங்கம் என்பது சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவனை குறிக்கும் ஒரு வடிவமாகும். இந்த சிவலிங்கமானது ஒரு அருவுருவ நிலையாகும். சிவலிங்கத்தின் பாகங்களை பார்க்கும்போது லிங்கத்தின் மேல் பகுதியானது ருத்ர பாகமாகவும், இடைப்பட்ட பகுதியானது விஷ்ணு பாகமாகவும், லிங்கத்தின் அடிப்பகுதியானது பிரம்ம பாகமாகவும் கருதப்படுகிறது. ஆகவே லிங்கத்தின் தண்டு பகுதியில் பிரம்மர், விஷ்ணு, ருத்ரர் ஆகிய மும்மூர்த்திகளும் அமைந்துள்ளனர். இந்த சிவலிங்கம் அமைந்திருக்கும் பீடமானது சக்தி பாகமாக கருதப்படுகிறது. ஆகவே ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கினால் மும்மூர்த்திகளையும் உலகத்தை காக்கும் தாய் சக்தியையும் வணங்கிய அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாருங்கள், பரிகார தலங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்களுக்காக அற்புதமான சிவ ஆலய தரிசனம் இதோ. கொங்கு நாடு. கொங்கு என்றால் தேன் என்று பொருள். முற்காலத்தில் தேன் அதிகமாக கிடைத்த பகுதி என்பதால் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றது. நீர்வளம், நிலவளம், தொழிற்சாலைகள் என அற்புதமாக வளர்ச்சி கண்டு சிறந்து விளங்குகிறது கொங்கு நாடு. கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகள் பசுமை மாறாத அழகிய நகரங்கள். அவினாசி நகரின் முக்கிய பகுதியில் மையமாக அமைந்துள்ளார் அவினாசியப்பர். ஆம், இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு அவினாசியப்பர் திருக்கோயில் அவினாசி. மாவட்டத்தில் உள்ளது அவினாசி. திருப்பூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கோயம்புத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இந்த அவினாசி. எதிரிகள் பயம் நீங்க வழக்கு விவகாரம் வெற்றி பெற பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டம திதிகளில் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபடுவது சிறந்தது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தேங்காய், எலுமிச்சை, பூசணிக்காயில் குங்குமம் தடவி விளக்கேற்றி அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவது உத்தமம். தேவார பதிகங்கள் பாடப்பட்ட காலத்தில் திருப்புக்கொளியூர் என்று வழங்கப்பட்ட இந்த சிவஸ்தலம் தற்போது அவினாசி என்று இறைவன் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் முதன்மையானது இந்த அவினாசியப்பர் திருக்கோயில். சுந்தர பெருமானால் பாடப்பெற்ற புண்ணிய ஸ்தலம். விநாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள். இத்துடன் ஆ சேர்ந்ததால் அவினாசி, இது அழியா தன்மை கொண்டது என்பது பொருள். காசியில் வாசி அவினாசி என்பார்கள். காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல இறைவனான அவினாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள இறைவன் அவினாசியப்பர், பைரவர், காசி தீர்த்தம் ஆகிய மூன்றும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை என்கிறது ஸ்தல புராணம்.
அமாவாசை அன்று இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அவினாசியப்பரை வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் முழுவதும் பக்தர்களுக்காக இடைவேளையில்லாமல் திறந்தே இருக்கும் ஆலயம். ஆலயத்தின் வலப்பக்கத்தில் அமைந்துள்ளது பெரிய வெள்ளை நிற நந்தி. நந்தியை வணங்கி நந்தியின் பின்புறம் உள்ள திருக்குளத்தை அடைகிறோம். நான்கு மதில் சுவர்களை கவசமாக கொண்டு அழகாக காட்சி தருகிறது திருக்குளம். ஆலயத்தின் வெளித்தோற்றம் அழகாகவும் அமைதி நிறைந்தும் காணப்படுகிறது. ஏழு நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது ராஜகோபுரம். கோபுரத்தின் முன் உயரமான கல் தூண் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கல் தூணை பக்தர்கள் கொடிமரம் போன்று பாவித்து வணங்குகிறார்கள். கல் தூணின் அடிப்பகுதியில் விநாயகர் உருவமும் முதலை சிற்பங்களும் அமைந்துள்ளது. முதலையின் வாயில் சிறுவன் உள்ளது போன்று காட்சி தருகிறது இந்த சிற்பங்கள். காரணம் என்ன? ஏன் முதலை வாயில் சிறுவன் உள்ளான் என்று அறிய நமது மனம் ஏங்குகிறது. ஆலயத்தை முழுமையாக தரிசிக்கும் போது அதன் பொருள் நமக்கு புரிகிறது. வாருங்கள், அவினாசியப்பரை தரிசிக்க செல்வோம். உயரமான கருங்கல் விளக்கு தூணை கடந்து சென்று ஆலயத்தின் நுழைவாயிலை அடைகிறோம். சிவசிவ நாமம் நம் கண்களின் அருள் ஒளியை ஏற்றுகிறது. ஆலய நுழைவாயிலின் வலப்பக்கம் செல்வ விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. எந்த செயலை செய்யும் முன் விநாயகரை வணங்குவோம் அல்லவா? அதுபோல் அப்பர் அவினாசியை வணங்கும் முன் இந்த செல்வ விநாயகரை வணங்கி செல்கிறார்கள் பக்தர்கள். செல்வ விநாயகருக்கு அருகில் உள்ள சுவற்றில் நர்த்தன கணபதியின் சிற்பம் அழகாக அமைந்திருப்பதையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. ஆலயத்தின் உள்ளே சென்று கொடிமரம் பலிபீடம் வணங்குகிறோம். இறை உருவத்தை தாங்கி அற்புதமாக காட்சி தருகிறது இந்த கொடிமரம். கொடிமரத்தின் அருகே நந்தியப்பர் அமைந்துள்ளார். நந்தி பகவானை தரிசிக்கிறோம். ஆலய தூண்களில் உள்ள அற்புதமான சிற்பங்களை நம்மால் ரசிக்க முடிகிறது. அன்னை காளியின் தூண் சிற்பம், ஊர்த்துவ தாண்டவர் தூண் சிற்பங்கள் ஆகியவை
காலத்தை கடந்த அற்புத வடிவங்கள். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்து வருகின்ற உன்னத உருவங்கள் இவை. ஆலயத்தின் வலப்பக்கம் அமைந்துள்ளது சிவசூரியன் சன்னதி. சன்னதியின் விநாயகர் வீற்றிருக்கிறார். தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு வேண்டிய அருளை பெற வல்லவர் இந்த சிவசூரியன். இவ்வாலயத்தின் தாயார் கருணாம்பிகை. இவருக்கு பெரும் கருணை நாயகி என்ற சிறப்பு பெயர் ஒன்றும் உள்ளது. இவ்வாலயத்தில் தவக்கோலத்தில் ஓர் அம்மனும் சிவனருகில் மூலஸ்தானத்தில் ஒரு அம்மனும் அருளுகின்றனர். இங்கு அம்மன் ஆட்சிபீட நாயகியாக காட்சியளிக்கிறார். எனவேதான் மூலஸ்தானத்தின் வலப்புறமும் வீற்றிருக்கிறார். சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரம் உள்ளது. அதே போன்று கொடிமரமும் தனித்தனியாகவே உள்ளது. புறம் அருள் பாலிக்கும் விஷ்ணு இத்தலத்தில் கொடிமரத்தின் அருகில் சிவனை பார்த்தபடி அருளுகிறார். தாயார் கருணாம்பிகை சன்னதிக்கு முன் இருக்கும் சிவ அடியார்களை வணங்கி தாயார் கருணாம்பிகையை நம் மனம் உருக தரிசிக்கிறோம். கருணையே வடிவான தாயே, உன்னை நாடி வருபவர்களை கருணை உள்ளத்துடன் ஏற்று குறைகளை அகற்றி வாழ்வில் வளர்ச்சியும் மனதில் உறுதியும் ஏற்பட அருள் புரிவாள் அன்னையே. தாயார் கருணாம்பிகை சன்னதிக்கும் மூலவர் அவிநாசியப்பருக்கும் நடுவில் அமைந்துள்ளது சுவாமி சுப்பிரமணியர் சன்னதி. வெற்றிவேல் ஏந்தி நின்ற கோலத்தில் அற்புதமான அலங்காரத்துடன் அழகாக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். காக்க காக்க நம்மை காக்க காக்க வேலும் மயிலுமாய் வள்ளி தெய்வானை சமேதமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் சுப்பிரமணியர். ஆலயத்தை சுற்றி வருகையில் ஆலயத்தின் அழகை முழுமையாக நம்மால் ரசிக்க முடிகிறது. சுற்றுப்பிரகார சுவற்றில் இச்சாசக்தி அன்னையை வணங்குகிறோம். அவரை அடுத்து ஞான சக்தி அன்னை மற்றும் கிரியாசக்தி என மூன்று சக்திகளை வணங்கி அவர்களிடம் இருந்து சக்திகளை நம்மால் பெற முடிகிறது அல்லவா? இப்போது நாம் தரிசிப்பது விஷ்ணு துர்கை சன்னதி. ஆலயத்தை சுற்றி வரும் வேளையில் மூன்று கருங்கல்கள் அமைந்துள்ளது. அவற்றில் நம் முன்னோர்களின் எண்ணங்கள் கிரந்த எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். இந்த பாதிரி மரம் பிரம்மோஸ்தவத்தின் போது மட்டும் பூக்கும் தன்மையுடையது. மற்ற காலங்களில் பூப்பதில்லை. மரத்தின் இத்தகைய இயல்பானது இறைவனின் மீது தல விருட்சம் கொண்டுள்ள
பக்தியை காட்டுகிறது என்கிறது தல புராணம். இந்த பாதிரி மரத்தின் மிக அருகில் அமைந்துள்ளது பால தண்டாயுதபாணி சந்நிதி. அருணகிரிநாதர் இவ்வாலய முருகர் மீது 3 திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் என்பது மற்றொரு சிறப்பு. ஆலயத்தை சுற்றி கருவறையுள் நுழையும் முன்பு நடராஜர் சன்னதியும் அதன் அருகில் நவநாயகர்களான நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. பகவான் சனீஸ்வரருக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சனி பகவானை வழிபாடு செய்தால் தோஷத்தின் பாதிப்புகள் குறையும் என்பது நம்பிக்கை. இவர் அனுக்கிரக மூர்த்தியாக நல்ல பலன்கள் தந்து அருளுகிறார். இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீதும் வைத்து மேல் வலது கையில் அம்பும் இடது கையில் வில்லும் கீழ் வலது கையில் சூலமும் கீழ் இடது கையில் அபய முத்திரையுடனும் அருள் பாலிக்கிறார். சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார். இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பயின்று குருவை மிஞ்சிய சீடரானார். இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதால் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். கருவறையின் பின்புறம் பஞ்சபூதங்களாக லிங்க உருவில் இறைவனை தரிசிக்க முடிகிறது. சகஸ்ரலிங்கம், அப்பு லிங்கம், தேயுலிங்கம், வாயுலிங்கம், ஆகாய லிங்கம் என சிவலிங்கங்கள் அமைந்துள்ளது. கருவறையின் உள்ளே செந்தில்நாதன் சன்னதி அமைந்துள்ளது. சந்திர பகவான், ஸ்ரீ மகாவிஷ்ணு தெய்வ உருவங்களையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது. ஆலயத்தின் உள்பிரகாரத்தை வலம் வரும் வேளையில் மூலவர் அவினாசி ஈஸ்வரர், அவினாசிநாதர், பெருங்கேடிலியப்பர் போன்ற திருப்பெயர்கள் உண்டு. தாயார் ஸ்ரீ கருணாம்பிகை பெருங்கருணை நாயகி. தல விருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் காசி தீர்த்தம், நாக கன்னிகை தீர்த்தம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. புராணப் பெயர் திருப்புக்கொழியூர் அவினாசி திரு அவினாசி. ஊர் அவினாசி, மாவட்டம் திருப்பூர். இவ்வாலயத்தின் ஸ்தல புராணத்தை இங்குள்ள ஓவியத்தை காணும்போது அறிய முடிகிறது. சுந்தரர் பெருமான் ஒருமுறை இவ்வாலயத்திற்கு வரும்போது வழியில் எதிரும் புதிருமாக இருந்த 2 வீடுகளில் ஒன்றில் மங்கள ஒளியும் மற்றொன்றில் அமங்கல ஒளியும் எழ அதன் காரணத்தை கேட்டார். 5 வயதுள்ள 2 அந்தன சிறுவர்கள் குளத்தில் குளிக்க சென்றதாகவும் அவர்களில் ஒருவனை அக்குளத்தில் இருந்த முதலை விழுங்கி விட்டதாகவும் கூறினர். இறந்த சிறுவனின் வீட்டில் சோகத்தால் அழும் ஒளியும் தப்பித்த மற்றொரு சிறுவனுக்கு
பூநூல் கல்யாண மங்கள ஒலியும் கேட்கிறது என்று காரணத்தை விளக்கினார்கள். இதை அறிந்த சுந்தரர் இவ்வாலயத்தின் வெளியே நின்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவினாசியப்பரின் அருளால் முதலை வாய்க்குள் சென்ற சிறுவன் வெளியே வந்தான். இந்த ஸ்தல புராண நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் 3 நாட்கள் முதலை வாய்ப்பிள்ளை உற்சவமாக நடைபெறுகிறது. இதோ ஸ்ரீ கருணாம்பிகை அம்மன் அவினாசியப்பரை பூஜிப்பது போன்ற காட்சி. தாடகை என்னும் அரக்கி தனக்கு புத்திர பேறு வேண்டி அவினாசியப்பரை வழிபடுவது போன்ற ஓவியம் உள்ளது. இதை தாடகை சருக்கம் என்கிறார்கள். தேவலோகம் அடைய வேண்டி ரம்பை அவினாசியரை பூஜிக்கும் காட்சி இது. ரம்பை சருக்கம், சங்ககண்ணன் சருக்கம், வியாதச் சருக்கம், தருமசேன சருக்கம் என பல ஓவியங்கள் இவ்வாலயத்தை அழகுபடுத்துகிறது. இத்தனை பேர் வழிபட்டு பயனடைந்த அப்பர் அவினாசியரை நாமும் வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அவினாசியப்பர் ஆலயத்தை தரிசித்தோம். அவினாசி நகரில் மையமாக அமைந்திருக்கும் அவினாசியப்பரை அனைவரும் தரிசித்து இறையருள் பெற்று வளமுடன் வாழ்வோம். மீண்டும் மற்றொரு பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சின்மயனந்த சதா சிவா, சின்மய ரூபா.